கமுதி பேரூராட்சியில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் திமுக, அதிமுக, நாதாக உட்பட எந்த கட்சியும் போட்டியிடாததால் வேட்புமனு தாக்கல் செய்த ஒரே ஒரு வேட்பாளரான பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பகுதியில் அனைத்து தரப்பு மக்களும் சாதி, மத, இன, அரசியல் பேதமின்றி ஒன்று கூடி தங்களுக்குள் கலந்து பேசி அனைவரின் சம்மதத்துடன் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை மட்டும் தேர்தலில் சுயேட்சையாக களமிறக்குவார்களாம். மற்றவர்கள் அனைவரும் அவரை ஏற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்வார்களாம். இந்த முறையும் அப்படித்தான். ஊர் பெரியவர்களும் முக்கியஸ்தர்களும் ஊர் மக்களும் கலந்து பேசி குறிப்பிட்ட ஒருவரை சுயேட்சையாக போட்டியிட தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவரை தவிர மற்ற யாரும் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இதனை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேட்புமனு தாக்கல் முடிவடைய இன்னும் சில நிமிடங்களே இருக்கிறது என்ற கடைசி நிமிடத்தில் ஊர்கட்டுப்பாட்டை மீறி பாஜக சார்பாக ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். கடைசி நிமிடத்தில் இவர் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்ததாலும், ஊர்கட்டுப்பாட்டை மதித்து பிற கட்சியினர் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததாலும், போட்டியிட வேறு போட்டியாளர்கள் யாரும் இல்லை என்பதாலும் வேட்புமனு தாக்கல் செய்த பாஜக வேட்பாளரை வெற்றி பெற்றவராக அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம்.